இது வந்து ப்ரஷ்லெஸ் ஆல்டர்னேட்டரோட ஃபோர்த் வீடியோ. நம்ம மற்ற மூணு வீடியோவில் எதை பற்றி பார்த்துருவோம் அப்படின்னா, ஏசி நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அடுத்து வந்து ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் ஆல்டர்னேட்டர் எப்படி இருக்காது, அடுத்து ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஜென்ரேட்டர் எப்படி இருக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா, ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் ஆல்டர்னேட்டரில் நம்ம வந்து ஸ்லிப் ரிங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஏசியை வந்து நமக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதனால் நமக்கு வந்து ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் டைப் வந்துச்சு, சாரி ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப் வந்துச்சு. ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபீல்டு ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு வந்து ஸ்லிப்ரிங்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அந்த ஃபீல்டு ஜென்ரேட்டரில் உருவாகிற அந்த டிசியை வந்து நமக்கு மெயின் ஃபீல்டு வைண்டிங்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வந்து இது மாதிரி நமக்கு வந்து ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஸ்லிப்ரிங்ஸ் வந்து ப்ரஷ்ஷஸ் அண்டு ஸ்லிப்ரிங்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டர் வந்து அதனுடைய அப்டேட்டடாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரஷ்ஷஸ் ஆல்டர்னேட்டர் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்லிப்ரிங்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு கார்பன் ப்ரஷ்ஷஸும் நம்ம யூஸ் பண்ண போகிற தேவையில்லை. அது எப்படி இந்த எந்தவே இது இல்லாமல் இந்த ஆல்டர்னேட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மற்ற மூணு வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் சூப்பராக உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ அவங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ப்ரஷ்லெஸ் ஆல்டர்னேட்டர் இங்கே பார்த்திங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் மற்ற ஆல்டர்னேட்டர் மாதிரி தான் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர் இருக்கும். இந்த ரோட்டரை வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ரைம் மூவர் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட், ஸோ வந்து இதில் வந்து கான்ஸ்டன்ட் டிசி மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கான்ஸ்டன்ட் டிசி மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த இங்கே உள்ள ஸ்டேட்டரில் உள்ள ஆர்மேச்சர் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஆர்மேச்சர் வந்து கட் பண்ணும். ஸோ இது மாதிரி கட் பண்ணுறதுனால அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ்னால நமக்கு வந்து இந்த காயிலில் வந்து நம்மளுக்கு இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகிறனால நம்மளுக்கு கரண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு இண்டியூஸ் ஆகும். ஸோ இந்த கரண்ட் வந்து நம்மளுக்கு ஏசி கரண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் ஸ்டேட்டரில், நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஏசியில் ரெண்டு ஃபேஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏவிஆர் சென்ட் பண்ணுறேன். ஏவிஆர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் தேர்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இப்போ இங்கேருந்து வர்றது வந்து ஒரு 440 வோல்ட் ஏசி இருக்கு இல்லையா, 440 வோல்ட் ஏசி நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டிரான்ஸ்ஃபார்மர் போகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த 440 வோல்ட்டை நமக்கு வந்து 220 வோல்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்மளுக்கு இறச்சி குறைச்சி கொடுத்துரும். அடுத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நமக்கு வந்து இதனுடைய ஃபீல்டு வைண்டிங்க்கு நமக்கு வந்து டிசி தான் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஏசி நம்ம டிசியை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெக்டிஃபையரில் பார்த்திங்க அப்படின்னா, அதனுடைய அவுட்புட் வந்து இப்படி தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து பல்சேட்டிங் டிசியாக தான் கிடைக்கும். ஸோ வந்து அதை நமக்கு கான்ஸ்டன்ட் டிசியாக மாற்றுறதுக்கு நமக்கு வந்து ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதாவது கெப்பாசிட்டர்ஸ் இது மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதனுடைய இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வந்து ஏவிஆரில் நமக்கு வந்து டிசியை ஏசியை நம்ம டிசியை கன்வெர்ட் ஏவிஆரில் டிசியை கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஜெனடயோட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பேசிக் ஆஃப் செமிகண்டக்டரோட கடைசி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஜெனடயோட் வந்து எப்படி வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வந்து ஜெனடயோட் வச்சுட்டு நம்ம வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ டிசி கிடச்சி நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவை, அதாவது லோடு அதிகமான சரி கம்மியான சரி நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டிசியை மட்டும் கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மட்டும்தான் நமக்கு வந்து ஃபீல்டு வைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஜெனடயோட் வச்சு வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணியாச்சு. அந்த கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபீல்டு ஜென்ரேட்டர், இது வந்து ஃபீல்டு ஜென்ரேட்டர் ஓகேவா, ஃபீல்டு ஜென்ரேட்டருக்கு அதனுடைய ஃபிக்ஸ்டு போலுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதாவது ஸ்டேட்டருக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸ்டேட்டரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டிசி வந்து ஸ்டேட்டரில் உருவாகும். இதே மாதிரி இந்த ரோட்டருக்கு இப்போ வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டு ஜென்ரேட்டர் ஆர்மேச்சர் வைண்டிங்கை இதனுடைய ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ப்ரைம் மூவரில் ஓடிட்டுருக்கு, ப்ரைம் மூவரால் இதை ரன் பண்ணிட்டுருக்கோம். ப்ரைம் மூவரில் சேம் அந்த ஃப்ரேம் மூவரோட ஷாஃப்டில் சேம் ஷாஃப்ட்லேயே, அதாவது இந்த ஃபீல்டு வைண்டிங் ஷாஃப்ட்லேயே நான் இந்த எக்ஸைட்டரோட அந்த ஃபீல்டு எக்ஸைட்டரோட ஃபீல்டு ஜென்ரேட்டரோட சேம் அந்த ஷாஃப்ட்லேயே இதை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டிசி இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் டிசி இது வந்து இது ரொட்டேட் ஆகிருக்கனால இந்த டிசியை வந்து இந்த ஆர்மேச்சர் கட் பண்ணும். இந்த டிசி கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இந்த டிசி இந்த ரோட்டருங்கிறது கட் பண்ணும், ஆர்மேச்சர் வைண்டிங் கட் பண்ணும். ஸோ அதனால் இங்கே வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ ஓகேவா, இந்த கரண்ட் இன்டியூஸ் ஆகிற கரண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு இந்த ரெக்டிஃபயர் இந்த பிரிட்ஜ்வே ரெக்டிஃபயருக்கு நமக்கு போகும். இந்த ரெக்டிஃபயர் என்ன பண்ணும், நான் முன்னாடி ரெக்டிஃபயரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி வந்து ஏசியை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் வந்து பேசிக் ஆஃப் செமிகண்டக்டர் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கல அப்படின்னா அந்த ரெக்டிஃபிகேஷன் அந்த இதை பண்ணி வந்து அந்த சாப்டர் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வந்து இங்கே வந்து இங்கே இந்த எக்ஸைட்டரில் அதாவது இந்த எக்ஸைட்டரில் உருவாகிற அந்த ஏசி வந்து இது வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரெக்டிஃபயரில் வந்து இது மாதிரி பல்சேட்டிங் டிசியாக தான் இருக்கும். ஸோ அதை நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜாக மாற்றுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். இந்த கெப்பாசிட்டர்ஸ் மூலமாக நமக்கு வந்து டிசி வந்து கான்ஸ்டன்ட் டிசியாக நமக்கு ஃபீல்டு வைண்டிங்க்கு நமக்கு போயிடும். ஸோ இந்த டிசி நமக்கு போயிடுச்சு அப்படின்னா, இந்த டிசிக்கு போயிட்டு நமக்கு
இங்கே கான்ஸ்டன்ட் மேக்னெட் ஃபீல்டு உருவாகும். இந்த கான்ஸ்டன்ட் மேக்னெட் ஃபீல்டு வந்து இந்த ஆர்மேச்சர் கட் பண்ணும். ஸோ வந்து எப்போவும் போல நமக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது இது மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரஷ்ஷஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஸ்லிப்ரிங்ஸும் தேவையில்லை. ஓகேவா? இது வந்து ப்ரஷ்லெஸ், இதனால வந்து இது வந்து ப்ரஷ்லெஸ் ஆல்டர்னேட்டர். ஸோ வந்து இது வந்து இப்போ கொஞ்சம் பரவலாக வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டரோட எண்டு வீடியோ. ஸோ இந்த சாப்டர் அவ்வளோதான். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.